வங்கதேசத்தில் மாணவர்கள் மற்றும் மக்கள் போராட்டம் வெடித்த நிலையில் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறினார். இதையடுத்து அங்கு இடைக்கால அரசு அமையும் என ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். அண்டை நாடான வங்கதேசத்தில் சுதந்திரப் போரில் பங்கெடுத்த வீரர்களின் வம்சாவளிகளுக்கு அரசு வேலைகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்படுவதற்கு எதிராக வங்கதேசம் முழுவதும் பரவிய கலவரத்தில் இதுவரை 300 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வலியுறுத்தி தலைநகர் டாக்காவை நோக்கி மாணவர் அமைப்பினர், பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் மாபெரும் பேரணியில் ஈடுபட்டனர். வங்கதேச நாடாளுமன்றம் மற்றும் பிரதமர் இல்லத்திற்குள் புகுந்த போராட்டக்காரர்கள் கண்ணில் பட்ட பொருட்களை உடைத்து சேதப்படுத்தினர். வங்கதேசத்தின் தந்தை என போற்றப்படுபவரும் ஷேக் ஹசீனாவின் தந்தையுமான முஜிபுர் ரஹ்மானின் சிலையையும் அவர்கள் சேதப்படுத்தினர். தலைநகர் டாக்காவில் பெரும் பதற்றம் நிலவும் நிலையில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா ராணுவ ஹெலிகாப்டரில் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். இதனை உறுதிப்படுத்திய ராணுவ தளபதி வக்கார் உஸ் ஜமான் வங்கதேச நிர்வாகத்தை இடைக்கால அரசு கவனிக்கும் எனவும் அறிவித்தார். வன்முறையை கைவிட்டு மக்கள் அமைதி காக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த ராணுவ தளபதி சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவோம் என்றும் தெரிவித்தார். வங்கதேசத்தில் பரவும் கலவரம் காரணமாக இந்திய எல்லையில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வங்கதேச நாடாளுமன்றத்தில் போராட்டக்காரர்கள் நுழைந்துள்ளனர். பிரதமர் ஷேக் ஹசீனாவின் வீட்டையும் கைப்பற்றியுள்ளனர். வங்கதேச தலைநகரை நோக்கி போராட்டக்காரர்கள் பேரணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் நாடு முழுவதும் இணையதள சேவையை அந்நாட்டு அரசு முடக்கியுள்ளது. அண்டை நாடான வங்கதேசத்தில் சுதந்திர போரில் பங்கெடுத்த வீரர்களின் வம்சாவளிகளுக்கு அரசு வேலைகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் சங்கத்தினர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பால் போராட்டம் கைவிடப்பட்டது. எனினும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தீவிரவாதிகள் என பிரதமர் ஷேக் ஹசீனா கூறியதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. இதையடுத்து ஷேக் ஹசீனா பதவி விலக வலியுறுத்தி மீண்டும் போராட்டம் வெடித்தது. இந்த போராட்டங்களில் ஏற்பட்ட வன்முறைகளில் சிக்கி 14 காவலர்கள் உட்பட 98 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் தலைநகர் டாக்காவை நோக்கி பல்லாயிரக்கணக்கானோர் மாபெரும் பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். இதன் எதிரொலியாக நாடு முழுவதும் இணையதள சேவையை அந்நாட்டு அரசு துண்டித்துள்ளது.